வணக்கம். எம்ஹசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் கீழே எங்கே இருக்குது, மதுரை பெஞ்ச், ஓகேங்களா, அங்கே இந்த ரெண்டு மெயின் கோர்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடந்தது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் பப்ளிஷ் பண்ணி நான் எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சது. அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜன் 15 பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகுது. அப்புறம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா April 2 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னென்னா ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுறது April 24 பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து May 4 எக்ஸாம் நடக்குது. அதாவது டைப்பிஸ்ட், டெலஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங் எக்ஸாம் வந்து May 4 5 வந்து டிரைவர் அதுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. அப்போ May 4, 5 இந்த ரெண்டு தினங்களில் எக்ஸாம் நடக்குது. அதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா May 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா August கண்டிப்பாக வந்துடும் சொல்லி சோர்சஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதுவும் August சொல்லும் போது 4 இருக்குது, ரொம்ப லாங் டேஸ் எடுத்துக்கிற மாட்டாங்க August. எப்படியும் August இயர்லியராகவே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. August இயர்லியராகவே சொல்லும் போது அதான் August 1st அந்த ஃபஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சோர்சஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதான் நம்முடைய இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறேன். அதனால் எப்படியும் August ரிசல்ட் வந்துடும். அண்ட் இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. மேஜரான கமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கான வீடியோ அப்படின்றது நம்முடைய சேனல் மூலமாக போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.